லுங்கிகள் மற்றும் உள்ளாடைகள். உங்கள் காசு பணம் வேணும்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாப்பா, குடியிருக்க எங்கனாச்சும் ஒரு வீடு வாங்கி கொடுங்கப்பா போதும் அப்படின்ற. இந்த ஜிம்மி வந்து நாங்க எங்காவது வெளியில போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்தோம்னாக்கா அப்படின்னு பேசுவோம். அவன் இறந்த அன்னைக்கு கட்டிலுக்கு அடியில கடந்து அந்த கீழே படுத்து ரெண்டு பக்கம் கண்ணீர் அப்படி கொட்டுச்சு பார்த்துங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து மதுரை சரோஜம்மாவோட ஹோம் டூர் தான். எத்தனையோ ஹோம் டூர் நீங்க பாத்திருப்பீங்க, பட் இந்த ஹோம் டூர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. சுத்தி காட்டு, நீங்க ரெடியா? சுத்தி காமிக்கிறேன் வாங்க. அடிபம்பு இங்கே பாரு, என்ட்ரன்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கு. ஆமாங்க, பார்க்கறதே வருது. அதுக்கு ரிப்பேரா இருக்குது. 4 மணிக்கு மேல நல்ல தண்ணி வரும். தண்ணி வரும் கீழே அடிச்சுக்கோ. நாங்க இங்கே அடிச்சுப்பீங்க. எனக்கு செடி கொடி வளர்க்குறதுனா ரொம்ப இஷ்டம் பார்த்தீங்களா. இதில் நிறைய செடி வச்சுருந்தேன். ஐயோ, ஒரு 4 கோழியே வாங்கியது வச்சப்பா, ஃபுல்லாக ஆஞ்சிருச்சு பார்த்தீங்களா. சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொருள். இது வந்து கருகப்பிள்ளை செடி. இது வந்து கொய்யா கண்ணு. அது வந்து சோத்து கத்தால எல்லாம் இந்த 4 கோழி பண்ண வேலை பண்ணுது. எல்லாமே வீட்டில் வச்சுருக்கேன். அது பப்பாளி மரம், பழம் பழக்கம் எல்லாம் நான் வந்து எனக்கு இந்த செடி இதுகளை வளர்க்குறதுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். அது எனக்கு குழந்தைகளை பார்க்குற மாதிரி பார்த்துக்குவேன் அதை. சூப்பர் சூப்பர். சரி வாங்க வீட்டுக்கு போவோம். கண்டிப்பாக. இதுதான் நம்ம வீடு. சூப்பர். சட்டி பானை எல்லாம் சமைக்கிறல்ல பார்த்தீங்களா, மண் சட்டி. திடீர்னு கேஸ் போயிருக்கு, அப்ப விறகடுப்புலயே நான் சமைப்பேன் பிரியாணி போடவ. இது தம்மு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அந்த காலத்துல விறகடுப்பு செஞ்சு சாப்பிட்றதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்களா, அம்மியில வச்சு அரைச்சு துவையில சாப்பிட்டோம்னா நல்ல பாசி பயிரை வறுத்து நல்ல தேங்காய் புளி வெள்ளைக்காய் இது காஞ்ச மிளகாய் வெள்ளைப்பூடு கொஞ்சம் தேங்காய் சீலை எல்லாத்தையும் வச்சு அரைச்சி நல்லா சாப்பிட்டோம்னா, ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஏன்னா இந்த அம்மியில் வந்து ஒரு சத்து இருக்குமா. இப்படி இப்போ நம்ம அரைக்கக்குள்ளேயே நம்ம கை காட்டுங்கம்மா. உங்கள் அரைச்சி அதை வலிச்சு நம்ம நம்ம சாப்பிட்டோம்னா இதில் ஒரு தனி நம்ம கைக்கு ஒரு எஸ்எஸ்எஸ்ஸை கிடச்ச மாதிரிக்கு. ட்ரை பண்ணிட்டுமா? பண்ணி பாரு. புதுசுல வாங்கினது. ஆமா, அந்த காலத்துல எல்லாம் அம்மில தான் நாங்க அரைச்சு ஆக்குவோம். இப்பதானே மிஷின்ல மிளகா பொடி அரைக்கிறோம். இப்ப மாவு இருக்குல்லமா, சப்பாத்தி மாவு மிஷின் உள்ள போட்டா அதுவே வந்துருது. அது சுத்தி போடுது, சுத்தி போடுது. என்னென்னமோ வந்துருச்சுப்பா, என்னென்னமோ பண்றாங்க. கதையெல்லாம் சரோஜம்மா இஸ் நோட்டீசிங் ஆல். இது அடுப்படி என்னமா ஏழைக்கு தான் வந்தா எல்லூருண்ட அழகா இருக்குமா. ஒரு கிராமத்து வீட்டுல வந்த எஃபெக்ட் இருக்கு நிஜமாவே. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து ரசம் வச்சேன். இதுக்கு ஒரு துவையலா? அதுக்கு ஒரு துவையல அரைச்சாச்சு. ஆமா அரைச்சாச்சு. அதுதான் எங்க கணேசு, என் பையனை இவனை தெரியும், உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். இவன் தான் டான்ஸுக்கு போறேன்ட்டு பொம்மை கணேசு மதுரை பொம்மை கணேசு. இந்த பையனை இழந்துட்டு தான் நான் இப்போ தவிக்கிறேன் கடந்துக்கிட்டு. ஷூட்டிங் கிட்டிங் போறதுனால எனக்கு கொஞ்சம் கவலை மறந்து நான் இருக்கிறேன். என் தங்கம் என்னை விட்டுட்டு போனது என் மேலே ரொம்ப உயிராக இருப்பான் அப்பா. அம்மா அம்மா அம்மான்னு உயிராக இருப்பான். அந்த செல்வத்தை நான் இழந்தது எனக்கு சொல்ல தெரியலப்பா. அப்படி ஒரு வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்கேன். சரி அப்படின்ட்டு இருக்கிறேன். துணியெல்லாம் தப்பேன், நான் போனது வந்ததெல்லாம் தப்பேன். மிஷின் வாங்கி போட்டுருக்கேன். அதெல்லாம் எங்கள் பையன் தான் பண்ணுவான். எங்கள் பையன் வந்து இது அவன் அடையாளத்துக்காக அப்படியே வச்சுருக்கேன். இது அப்போ தூக்கக்கூட முடியாது. இது அவன் தான் அவனோட ஞாபகமாக இது வச்சுருக்கிறேன். இது அந்த பையன் ஓட்டுவான். எல்லாம் செஞ்சு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருந்தான்ப்பா. என்னம்மா கடவுளுக்கு என் மையம் நல்ல திறமையான ஆளு, அவருக்கு வேணும் போல இருக்கு. அதான் கூட்டிட்டு ஓடி போயிட்டேன். பொம்மை
கணேஷன் பத்தி நிறைய பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. கலக்க போகுது யாரு, சன் டிவி, ஆதித்யா சேனல், ராஜ் டிவி, இந்த மாதிரி பல இதுல வந்து நிறைய அந்த அந்த பொம்மைக்கான ஒரு விஷயம் அவரே ரெடி பண்ணி. ஆமாப்பா, அது என் செல்லுல கூட இருக்கு அவனோட டான்ஸ் ஆடினதெல்லாம். இது வந்து எங்க பையனோட வைப்பு, அவன் இறந்ததுலேருந்து என் கூடயே இருக்குது. வேற ஒரு மருமகன்னா ஐயோ மாமியா வந்து கொடூரமானவா சண்டை போடுவா அப்படின்னு போயிடுவாங்கல்ல. உங்கள் மயம் போனாலும் உங்கள் மகனோட உருவத்தில் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பேன், என் வீட்டுக்காரை பார்த்தா உங்களை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு மருமகளும் பேரனும் பேத்தியும் இங்கேயே இருக்காங்க. பேத்தியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், மாசமாக இருக்குது. மயம் வந்து வேலைக்கு போயிருக்கான், படிக்கிறான். படிக்கிறேன்னா அவனுக்கு அவ்வளோ அளவுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வசதி பத்தலை. அதனால் ஏதோ வேலைக்கு அப்பப்போ ஸ்கூல் இல்லாதப்போ வேலைக்கும் போய்க்கிறான். அது போயிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து இது வந்து இந்த பூ போடும் சத்து எம்மிங் பண்ணும், ஓ எம்ப்ராய்டரி அண்ட் பியூட்டிஷியன் அது பண்ணுவோம். அது பண்ணிக்கிட்டு ஏதோ தாயும் பிள்ளையும் சாப்பிட்டு. எப்படி மாமியார் ஸ்ட்ரிக்டா இல்லை? இல்லை இல்லை, ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அவங்க நான் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, கொடுக்கலனாலும் விட்டுருவாங்க. ஒரு நேரத்தில் அவங்க செஞ்சு எங்களுக்கு சாப்பிட வச்சு பார்ப்பாங்க, ஆனால் எது பண்ணாலும் எங்களை விட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த ஜிம்மி வந்து இது ஜிம்மின்னு பேர் வச்சது எங்கள் பையன். இது பிறந்து கண்ணு கூட திறக்கலை. நாங்கள் பாட்டிலேயே பாலை கொடுத்து இதை வளர்த்தோம். நாங்கள் எங்காவது வெளியில் போயிட்டு ரெண்டு நாள் கழித்து வந்தோம்னாக்கா எங்களை பார்த்தோன்னா அப்படியே பேசும், அப்படின்னு பேசும். என்ன அப்படின்னாக்கா விட்டுட்டு போயிட்டீங்கல்ல அப்படிங்குவோம். எட்டு நாளைக்குனாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகாதுப்பா, யாரும் கிட்ட வர முடியாது. அப்படி ஒரு அருமையானது அவனுடைய ஞாபகம், என் மகனோட ஞாபகமாக அது என் வீட்டை விட்டு எங்கேயும் போகாது. அவன் இறந்த அன்னைக்கு கட்டிலுக்கு அடியில் கடந்து அந்த கீழே படுத்து ரெண்டு பக்கம் கண்ணீர் அப்படி கொட்டுச்சு பார்த்துங்க, அப்படி ஒரு அழுக அழுதுச்சு. அவனுடைய ஞாபகமாக அது எங்களுக்கு பாதுகாப்பு பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற வீடு கூட அவங்க வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான். இந்த லுக் கூட வந்து அவங்க வந்து ஒரு கிராமத்து ஃபீல்ல இருக்கணும்ன்றதுக்காக இதை அவங்களே போட்டு. ஆமாப்பா, நானா ஆள் வச்சு போட்டப்ப ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டேன், இது ஒரு கூரை சுட்டு போடுறேன் அப்படின்ட்டு. சரிம்மா, உங்கள் தேவைக்கு நீங்கள் செஞ்சுங்க, நீங்கள் எப்போ காலி பண்ணி போகிறீங்களோ அப்போ நீங்கள் கலட்டிட்டு போங்க அப்படின்னு. எங்கப்பா போகிறது, நம்ம மெட்ராஸில் எங்கன்னா அது ஒரு வீடு வீடு கிடைக்குதா? எனக்கு உண்மையிலே இப்போ யாராவது கேட்டால் உங்களுக்கு காசு பணம் வேணும்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாப்பா, குடியிருக்க எங்கனாச்சும் ஒரு வீடு வாங்கி கொடுங்கப்பா போதும் அப்படின்ட்டுருவேன். ஒரு 5 லட்சம், 2 லட்சம், 1 லட்சரூவாய்க்கு ஒரு லீஸுக்கு பிடிச்சி கொடுத்தா கூட போதும். அதுதான் ஒரு பிளானில் உட்காந்துருக்குறேன். கடவுள், அந்த ஆத்தா, அழகி அம்மா என்ன வழிபடுறாங்க. இப்போ எங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒன்று சமைக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெள்ளைப்பூடு பால், அதை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். லுங்கிகள் மற்றும் உள்ளாடைகள் ஆனந்த அனுபவம் அருமானே.